மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்டார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி, கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு ராகுல் வென்றிருந்தார். பின்னர் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ராய்பரேலி எம்பியாக ராகுல் தொடர்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக ராகுல்காந்தி நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையொட்டி ராகுல்காந்திக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அன்பு சகோதரர் ராகுல்காந்தியை அவரது புதிய பதவிக்காக இந்தியா வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது குரல் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என ராகுலுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்துடன் முதலமைச்சர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்.